Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, இப்போ இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து GDS போஸ்டிங்கான வேகன்சிஸ் வந்து கால் ஃபர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணிருப்பீங்க. சோ இந்த ஜாப் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த மார்க்குக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும், சோ யார் யார் அப்ளை பண்ணா எப்படி கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ ப்ரீவியஸ் முன்னாடி வந்த அப்ளிகேஷன் அண்ட் வந்து யார் யாரெல்லாம் ஜாப் எடுத்திருக்காங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தால் ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் 490, 480க்கு மேலே அப்ளை பண்ணியும் நிறைய பேர் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த டைம் அப்ளை பண்ணால் கிடைக்குமா, ஸோ எப்படி வந்து இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக 1 by 1 இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் பற்றி வந்து பார்க்கலாம். எவ்வளோ மார்க் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம், இப்போ நம்ம ஜாப் வந்து அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட மார்க்கு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்யூனிட்டி அப்படிங்கிறது நமக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் OBC, SCST, எக்கனாமிக்கலி வீக்டு செக்ஷன், அதே மாதிரி பர்சன் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு கேட்டகரி வைஸ் வந்து நமக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல தமிழ்நாடுல நீங்க ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி வைஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளோட மார்க்கை டிபெண்ட் பண்ணி எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி அதுபடிதான் வந்து 4310 ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. அதுல வந்து அதுக்கப்புறம் யார் யாருக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கறது வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். ஒன்று வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி, அதே சேம் டைம் வந்து நம்மளோட 10th வந்து நம்ம மார்க்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்ற வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து போடுவாங்க. இப்போ வந்து அப்ளை பண்ணக்கூடிய நிறைய பேத்துக்கு இருக்க டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து 490 மார்க் எடுத்தும் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இப்போ போன ஒரு டைம்லாம் வந்தப்போ 490, 480 மார்க் எடுத்தும் எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 440 மார்க் எடுத்திருந்தான், ஸோ அவனுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இதில் என்ன ரீசன் அப்படின்னு தெளிவாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டி வைஸும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன். ஸோ அதை வச்சு வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின் போது அவங்க அதிகமான மார்க் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்காம வந்து போயிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து 2020ல் வந்து GDS வேகன்சிக்கான ஃபைனல் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை மார்க்லேருந்து அப்போ வந்து ஜாப் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி செலக்ட் ஆகிருக்காங்க, ஸோ என்ன மாதிரி மார்க் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு, எந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அதில் அதிகமாக எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை ஆகும். ஸோ நம்மளாம் அப்ளை பண்ணக்கூடாதா மார்க் கம்மி அப்படின்னா அப்ளை பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் ஒரு சமரைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதில் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபைலில் நம்ம வந்து ஒரு 85%, அதாவது ஒரு 425 மார்க்ல இருந்து வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். 85% மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குதா, ப்ரீவியஸ் இதில் வந்து கிடைச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட்குள்ளே 85 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 85%க்கு யாருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 85க்கு ஒருத்தவங்க வந்து வேலை எடுத்திருக்காங்க. விருதுநகர் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வேலை எடுத்திருக்காங்க. என்ன கேட்டகரிக்குல அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா PWD, அதாவது பர்சன் டிசபிலிட்டியில அவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைச்சிருக்கு. இங்கே 85% நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 425 மார்க்கு. ஸோ டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாப் வந்து எடுத்திருக்காங்க. இதே மாதிரி வந்து 87, 88 அந்த மாதிரி கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பர்சன்டேஜில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கா அப்படின்றத. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 87 அப்படிங்கிறதுலையும் வந்து வேலை திண்டுக்கல்ல வந்து கிடைச்சிருக்கு. 87க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டிசபிலிட்டி கேட்டகரியில தான் வந்து வேலை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம 85க்கு கீழே ஒரு 80 அந்த மாதிரியெல்லாம் நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் செலெக்ஷன் லிஸ்ட்ல எல்லாமே வந்து 85 அபோவ் தான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. 425 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க தான் வந்து ஓரளவுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 87, 85 இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து PWD, அதாவது டிசபிலிட்டி category la vandu kedachirukku. So inda category la irukkravanga neenga indha mark irundhuchina dharalama indha time neenga vandu try pannalam. So kandipa vandu kedaikum. So 90% vandu pathinga appadina ungalku PW category la dhaan vandu kedachirukku. மீதி இருக்கக்கூடிய இப்போ டஃப்பான காம்படிஷன் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சிஎஸ்டி அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க. இந்த அன்ரிசர்வ்டில் தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 98%க்கு மேலே ஸ்கோர் பண்ணவங்களுக்கு தான் லாஸ்ட் டைம் வந்து நிறைய வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைமுக்கும் லாஸ்ட் டைமுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் 3 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 டிஸ்ட்ரிக்டில் உங்களால் போய் வேலை செய்ய முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் கூட செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைம் அப்படி கிடையாது. ஒரே ஒரு டிவிஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எத்தனை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து நீங்கள் நிறைய கொடுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு 5 பேஜ் 6 பேஜ் உங்களோட கம்யூனிட்டி வைஸ் வந்து ஷோ ஆகும். அதில் எதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ எல்லாமே கொடுக்கலாம். ஒரு சிலர் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு வந்து எல்லா ப்ரிஃபரன்ஸையுமே நான் 1 2 3 ஆர்டர் படி வந்து ஒரு 30 40 எல்லாம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து மெயினாக அதிகமாக காம்படிஷன் இருக்க ஏரியா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிலேட்டடாகவே இப்போ நீங்கள் இருக்க ஏரியாவுக்குள்ளேயே வந்து கொடுக்குறீங்கன்னா அங்கே காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அவுட்டரில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பர்சன்டேஜ் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் டைம் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்றனால தான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 92-95% மேலே இருந்து கூட நிறைய பேருக்கு வந்து ஜாப் லிஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா நம்ம வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து காம்படிஷன் இருக்குது. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 95% எல்லாமே வந்து யூஆர் அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் அன்ரிசர்வ்டில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் வந்து வேலை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பட்டுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடச்சிருக்கு. ஸோ 95-96 இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 97-98 இந்த மாதிரி தான் வந்து ஜாப் வந்து எடுத்திருக்காங்க. இதில் எஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா 97. ஸோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு 94-93 இந்த மாதிரி பர்சன்டேஜில் நிறைய பேர் வந்து வேலை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைம் ஒரே டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் வருது அப்படின்றனால கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் வாரீங்க அதை பொறுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லாஸ்ட் டைம் வந்தது. லாஸ்ட் டைம்லேயே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் காம்படிஷனுக்கு வரும்போது அவங்களோட மார்க் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிடைக்காட்டியும் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஓபிசி கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது. இதுவே வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தான் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு 1 month வந்து டைம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படாது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கேட்கல. ஜஸ்ட்டு வந்து உங்களோட 10th இருக்க மார்க் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள். இந்த டைம் வந்து ஒரே ஒரு டிவிஷனுக்குள்ளே மட்டும்தான் காம்படிஷன் அப்படின்றனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாகவும் மற்ற ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் வந்து அது லாஸ்ட்டில் வந்து கொடுங்க. ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு 10 15 20 30 கூட வந்து கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 20 கொடுங்க. ஸோ மார்க் இருக்குது இத்தனை பர்சன்டேஜ் இப்போ வந்து டிசபிலிட்டி பர்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 425 கூட லாஸ்ட் டைம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் சில டைம் வந்து சர்வர் எரராக இருக்குது அப்படின்னா நைட் டைமில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பேமெண்ட் 100 rupees வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம் அதாவது நைட் டைம் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பேமெண்ட் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சில பேருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு போது பேமெண்ட் எடுத்துக்கிச்சு ஆனால் அடுத்த ஸ்டெப் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 400-420-450 இந்த மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ மார்க் கம்மியானவங்க அப்ளை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு 380-400 மார்க் எடுத்திருக்கீங்க 420 அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். லக் இருந்தால் கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ஒரு டிவிஷனுக்குள்ளேயே வந்து காம்படிஷன் இருக்குனால அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. So, இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். Thank you.